السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله صدق الله العظيم அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையை கொண்டு இன்றோடு 23 தராவீகையும் 22 நோன்புகளையும் நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் மகூல் செய்வானாக. மேலும் இதுபோன்று நிறைய அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் வாய்ப்பையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதிகப்படுத்தி தந்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு 3/4 ஜுஸு 20 ரக்அத்துகளில் ஓதப்பட்டது. ஓதப்பட்ட ஆயாத்துகளிலிருந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அல்லாஹ் பேசியிருந்தான். அதிலே சூரத்துல் முஜாதலா என்ற ஒரு சூராவை நாம் ஓதினோம். முஜாதலா என்றால் தர்க்கம் செய்யும் பெண் என்பதாக அதற்கு அர்த்தம். அந்த சூராவினுடைய அத்தியாயத்தினுடைய தலைப்பாகவே அல்லாஹ் அதைத்தான் வைத்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே பெயர் கூறாமல் சில பெண்களினுடைய நிகழ்வுகள் வரலாறுகள் குறித்து அல்லாஹு தஆலா சில பெண்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அப்படி பேசப்பட்ட பெண்களில், பெண்களினுடைய வரலாறுகளில் இந்த சூராவினுடைய ஆரம்பமும் ஒன்று. நிறைய இடங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து பெயர் கூறாமல் அல்லாஹ் சூரத்துல் நூர் என்ற அத்தியாயத்தில் பேசியிருப்பான். இப்படி நிறைய உண்டு. அதிலே ஒரு பெண்ணினுடைய விஷயத்தை பற்றி அவருடைய பெயரை கூறாமல் அல்லாஹு தஆலா 3 ஆயத்துகள் ஒரு பெண்ணினுடைய விஷயமாக அல்லாஹ் இங்கு இறக்கியிருக்கின்றான். சூரத்துல் முஜாதனா என்ற இந்த ஆயத்தினுடைய சூராவினுடைய ஆரம்ப 3 ஆயத்துகள் ஒரு பெண்ணினுடைய விஷயம் குறித்து இறக்கப்பட்ட ஆயத்து. சம்பவம் சுருக்கமாக இதுதான். அவுஸ் என்ற ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி ஹவுலா பின்த் தாலபா என்ற பெயருடையவர். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நல்ல பாச நேசங்களோடு நல்ல முறையில் வாழ்ந்து வர்றாங்க. குழந்தைகளும் இவர்களுக்கு உண்டு. கொஞ்ச காலம் கடந்த பிறகு வாழ்க்கையில் சில நேரங்களில் அப்பப்போ அவர்கள் சண்டை போடக்கூடிய ஒரு பழக்கமும் உண்டு. நல்ல ஒரு பாசநேசத்தோடு வாழ்ந்து வர்றாங்க. கொஞ்ச காலம் கழித்து அவர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருது. ஒரு நேரத்தில் இந்த அவுஸ் என்பவருக்கும் ஹவுலா பின்த் தாலபா என்ற அந்த கணவன் மனைவி அந்த இரு பேருக்கும் ரொம்ப வாக்குவாதம் ரொம்ப அதிகமாகுது. அதிகமாகிட்ட அந்த நேரத்தில் அந்த அவுஸ் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கோபமாக, நீ என்னுடைய தாயை போல அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை முடிச்சுட்டு வெளியில் போயிடுறார். அந்த நேரம் வரைக்கும் தலாக்கினுடைய வகைகளில் இந்த வார்த்தையும் ஒரு வகையாக இருந்தது. ஒரு தலாக், 2 தலாக், 3 தலாக் என்பதாக நேரடியாக தலாக்கு விடுவது ஒரு ரகம். தலாக்கை இது போன்று ஜாடையாக, ஜாடை மாடையாக இது போன்ற வார்த்தைகளின் மூலம் விடுவது ஒரு ரகம். அந்த நேரம் வரைக்கும் அங்கே சட்டம் என்ன இருந்ததுன்னு சொன்னால், யாராவது ஒரு மனைவியை பார்த்து தனக்கு நிக்காக முடிக்க கடமை இல்லாத மகரமான தாயோ அல்லது சகோதரியோ இது போன்ற பெண்களை ஒப்பிட்டு, நீ என்னுடைய தாயை போல, நீ என்னுடைய சகோதரியை போல, உன்னுடைய வயிறு என்னுடைய தாயை போல, உன்னுடைய முதுகு என்னுடைய தாயை போல, இப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ இது போன்ற வார்த்தைகள் தலாக் நிகழ்வதற்கான சாத்தியத்திற்குரிய வார்த்தைகளாக அப்போ வரைக்கும் இருந்துச்சு. அப்போ கோபமாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என் தாயை போல அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ரெண்டு பேர் வர்றாங்க. கணவர் வர்றார், ஹவுஸ்ன்றவர் வந்து ஹவுலா பின்த் தாலபாட்டை வந்து நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்கிறார்.
அப்போது அந்த ஹவுலா பின்ட்டு சாயலமா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நாயம் சொல்லதா ஆலோசனை அவங்கள்ட்ட கொண்டு போகலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டம் என்ன சொல்வது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அப்போ அந்த பெண்மணி தான் போகிறாங்க. பெண்மணி போயிட்டு நாயம் சொல்லதா ஆலோசனை அவங்கள்ட்ட நடந்த நிகழ்வெல்லாம் சொல்கிறாங்க. யார சொல்லலாம், இந்த மாதிரி என்னுடைய கணவரும் நானும் இந்த மாதிரி சண்டை வந்துச்சு, என்னுடைய கணவர் இப்படி என்னுடைய தாயை போலன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நாயகம் என்ன சொல்லுவாங்க, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் தலாக்கு நடந்துருச்சு, நீங்கள் பிரிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து சொல்கிறாங்க, யார் சூழ்ந்தால் என்னுடைய கணவர் கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு இது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, கோபத்தில் சொல்லி இருந்தாலும் தலாக்கு தலாக்கு தான், சட்டம் சட்டம் தான், நீங்கள் போகலாம், பிரிவு பிரிவு தான் என்பதாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இது முதல் முறையாக நாயகத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணி முஜாதலா, அதாவது தர்க்கம் செய்யக்கூடிய பெண் என்பதாகவே எல்லாம் பதிவு செய்கிறான். அப்போது தர்க்கம் செஞ்சுட்டு போயிடுறாங்க நாயகம், அவங்க சட்டம் இதுதான் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அந்த பெண்மணி வர்றாங்க, யார் சூழலாம், என்னுடைய சட்டத்தில் ஏதாவது மாற்றம் உண்டா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ நினைக்கிறோம், ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க என்பதாக ரெண்டாவது முறை வரும் பொழுது, இல்லை இல்லை நீங்கள் பிரியணும் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் சில காலம் கழித்து மூன்றாவது முறை அந்த பெண்மணி வந்து நாயகத்திரத்தில் கேட்குறாங்க, யார் சூழலாம், என்னுடைய கணவர் நானும் நல்ல முறையில் தான் வாழ்ந்து வந்தோம், ஒரு கோபத்தில் எடுத்த முடிவு தான் இது, அதனால் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் என்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் பசி பட்டினியில் இறந்து போயிடும், பசி பட்டினியால் வாடிக்கிட்டு இருக்கும், என் வருமானம் எதுவும் இல்லை, சரி என்னுடைய பிள்ளைகள் பிரிந்த நிலையில் என்னுடைய கணவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஒழுக்கம் இல்லாமல் வீணாக போயிடும், ஒரு தாயுடைய அரவணைப்பு போல் எந்த பிள்ளைக்கும் வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்போது யாரும் சொல்லுங்க, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க நீங்கள் என்பதாக நாயகத்திரத்தில் வந்து தர்க்கம் செய்கிறாங்க அந்த பெண்மணி. இப்போ மூணாவது முறை நாயம் சொல்லதா அலைவலம் அவர்கள் இல்லை இல்லை நீங்கள் பிரிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் இடத்துல ரொம்ப கடுமையாக அழுது தொழுது துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டு, என்னுடைய கணவரோடு நான் சேர்ந்து வாழணும் என்பதாக அந்த பெண்மணி ரொம்ப அல்லாஹ் இடத்துல மன்றாடி துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சஹாபாக்களும் சரி நாயகமும் சரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த பெண்ணுக்காகவே ஒரு ஆயத்தை எல்லா இறக்குறான். அது சம்மி அல்லாஹு லௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் விஷயத்தில் உங்களிடத்தில் நபியே உங்களிடத்தில் தர்க்கம் செய்து வந்தாலே அந்த பெண்ணினுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுவிட்டான். தஷ்டகி இல்லல்லா, அல்லாஹ் இடத்துல முறையிட்டு வந்தாலே உங்களிடத்துல தன்னுடைய கணவர் விஷயமாக தர்கித்து வந்தாலே அந்த பெண்ணினுடைய வார்த்தையை அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டான், நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இதுவரை இந்த வார்த்தையின் மூலம் தலாக்கினுடைய சட்டம் தான் இருந்தது, இன்று முதல் சட்டம் மாற்றப்படுகின்றது என்பதாக, அதுவரை தலாக்குடைய சட்டமாக இருந்ததை லிஹார் என்ற ஒரு சட்ட நிலைக்கு அல்லாஹ் மாற்றுகின்றான். இப்போ லிஹார் என்பதாக சொல்லுவாங்க, இப்போ தலாக்கினுடைய நிலையிலிருந்து லிஹார் என்ற ஒரு சட்ட நிலைக்கு இந்த சூழ்நிலை மாறுது. லிஹார்னா என்னன்னா, இப்போ வரைக்கும் அந்த சட்டம் தான் இருக்குது, அதாவது யாராவது தன்னுடைய மனைவியை பார்த்து மகரமான பெண்ணை ஒப்பிட்டு பேசுகிறாங்க, என்னுடைய சகோதரி போல என்னுடைய தாய் போலன்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது தலாக்காக ஆகாது, மாறாக தலாக்கினுடைய ஒரு அந்தஸ்தில் அது இருக்கும், பரிகாரத்தை கொண்டு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ள முடியும். பரிகாரம் என்னன்னா, மூன்று பரிகாரங்கள் எல்லாம் சொல்றான். ஒன்று, அப்படி செய்தவர்கள் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விடணும். அடிமை கலாச்சாரம் அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது 60 நோன்புகள் தொடர்படியாக வைக்கணும், இதுதான் பரிகாரம். 60 நோன்பு தொடர்படியாக வைக்கணும். அந்த 60 நோன்புல கூட இடையில தொடர்படியாக அல்லாஹ் சொல்றான், வாசகத்தை சொல்றான், 50 நோன்பு வச்சுட்டீங்க, 51 வைக்க முடியல, இடையில ஒரு நாள் விட்டு வச்சா கூட திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், 59 போனா கூட திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தொடர்படியாக 60 நோன்புகள், 2 மாதங்கள் நோன்பு வைக்கக்கூடிய பரிகாரம். அதற்கு சக்தி இல்லை, நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இல்லை உனக்கு இல்லைன்னு சொன்னால், 60 ஏழை மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். இந்த மூன்று பரிகாரம்,
யாராவது இப்படி தன்னுடைய தாயை போல என்பதாக இப்படி ஒப்பிட்டு தன்னுடைய மனைவியை பேசிட்டாங்கன்னு சொன்னா, இந்த மூன்று பரிகாரங்கள்ல ஒன்றை நிறைவேற்றி அடுத்தடுத்த நிலை, மூணுமே நேரடி ஆப்ஷன் கிடையாது. முதல்ல அடிமை உரிமை விடணும், அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா 60 நோன்பு வைக்கணும், அதற்கும் வாய்ப்பே இல்லை என்றால் அடுத்த கட்ட நிலை கண்டிப்பாக கடைசி கட்ட நிலை 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். இப்ப இப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொள்ளலாம். இதை ஏதோ அன்னைக்கு ஒரு பழைய காலத்து வரலாறுன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சட்டம். அந்த சட்டத்துக்கு பேரு லிஹார் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ எப்பொழுதும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாயை ஒப்பிட்டு அவரை பேச, அவரை ஒப்பிட்டு அவளை வந்து நம்ம சொல்லக்கூடாது. கிதாபுகளில் சொல்லுவாங்க, இப்படி எப்படியெல்லாம் ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால், உன்னுடைய தொடை என்னுடைய சகோதரனுடைய தொடை போல, உன்னுடைய அதாவது சகோதரனுடைய தொடை எனக்கு எப்படி ஹராமோ நீயே எனக்கு ஹராம் அப்படிங்கிறத அறிவிக்கிற விதமாக அது இருக்குமாமா. அப்போது ஒப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த லிஹாரினுடைய சட்டம் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. ஒரு விஷயத்தை நாம் விளங்கணும், அல்லாஹ் ஒரு பெண்மணியினுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டு இவ்வளோ பெரிய ஒரு சட்ட மாற்றத்தை அல்லாஹ் இங்கே கொடுத்திருக்கின்றான் என்றால், இது நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இதைத்தான் நம்மளுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ நாயகம் சொல்லதான் அலைஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு முறையும் தர்கித்து போன அந்த பெண்மணியினுடைய வாசகத்தை நான் கேட்டேன், அவளுக்கான சட்டத்தை நான் மாற்றினேன் என்பதான் அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், ஒரு பெண்ணினுடைய ஈமானினுடைய வீரியம் அல்லாஹினுடைய அரிசி தட்டக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இதிலிருந்து நாம் பாடமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு வீட்டு பெண்களிடத்திலையும் இவ்வளவு பெரிய இந்த ஈமானிய உணர்வு என்பது வந்துவிட்டால், இந்த ஹவுலா போன்ற இந்த ஈமானிய உணர்வு என்பது வந்துவிட்டால், பெண்கள் அல்லாஹினுடைய அரிசை தட்ட நினைத்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தன்னுடைய அரிசை திறப்பதற்கு பதில் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை நாம் இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து நாம் பாடமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஹவுலான்ற பெண்மணிக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருந்துச்சு தெரியுமா? இந்த மூன்று ஆயத்துக்களை அவர்கள் ரீதியாக எல்லாம் இறக்கின பிறகு சஹாபாக்கள் இந்த ஹவுலான்ற பெண்மணி ரோட்டில் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், இவங்க குதிரையில் போனாங்கன்னு சொன்னால் இறங்கி நின்று மரியாதை செலுத்துவாங்களாம். கொஞ்ச காலம் கழித்து, சில வருடங்கள் கழித்து, அமீர் மினின் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய காலகட்டம், அப்படியே தன்னுடைய படையினர்களோடு தன்னுடைய நண்பர்களோடு சபையினர்களோடு வீதியில் போயிட்டு இருக்கிறாங்க, உள்ளா போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி யாருக்கோ உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது இவர்களுக்கே உபதேசம் செய்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு ஏதோ ஒரு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் எந்த வேலையும் எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு அந்த பெண்மணியினுடைய பேச்சு அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட இருந்த அந்த சபையினர்கள்லாம் சொன்னாங்க, அமீருல் மீனின் அவர்களே, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நீங்கள், ரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய வாசகத்தை நீங்கள் இவ்வளோ கூர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்பதாக சொல்லும் பொழுது, இவர் யார் தெரியுமா? ஹவுலா பின்து சஹலபா. இந்த பெண்மணியினுடைய நிலை என்ன தெரியுமா? இந்த பெண்மணியினுடைய பேச்சை அல்லாஹ்வே செவிமடித்து கேட்டேன் என்பதாக சொல்கின்றான். இந்த உமர் கேட்கக்கூடாதா? தொழுகை மட்டும் குறுக்கிடவில்லை என்றால் இன்று இரவானாலும் இந்த பெண்மணியினுடைய இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டே இருப்பேன் வீதியிலே என்பதாக ஹஜரத் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் இதுதான், அல்லாஹினுடைய அரிசை நாம் ஆழமாக தட்ட நினைத்தால் அவன் திறப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நம்மளுடைய இந்த ஹவுதாயினுடைய ஈமானிய உறுதியை போன்று ஒவ்வொரு வீட்டு பெண்களினுடைய ஈமானும் உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளும் வசந்தத்துரிய வீடுகளாக ஆகும், ஒவ்வொரு வீடுகளும் ஆபாதான அல்வாரத்து வீடாக மாறும். அல்லாஹு தஆலா நம்மளுடைய பெண்களுக்கும் இந்த ஹவுதா என்ற இந்த பெண்ணினுடைய ஈமானிய உறுதிபாட்டை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.